வெல்கம் டு அன்புடன் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரைக்கா பான் பற்றி பார்க்கலாம். இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ளார இன்டோர் பிளான்ட் மாதிரி வளர்க்கலாம். இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது காற்றில் உள்ள நச்சுக்கலையெல்லாம் சுத்தப்படுத்தி நமக்கு தூய்மையான காற்று கிடைக்க செய்யும். இதனுடைய இலைகள் நீட்ட நீட்டமாக தென்னை மர இலைகள் மாதிரி இருக்கும். இதனுடைய இலைகளை பார்க்குறதுக்கு இறகு மாதிரி இருக்கிறதால இதுக்கு இறகு பனையினும் பேருண்டு. இந்த தொட்டியில் இருந்த இலைகளெல்லாம் ஆடு சாப்பிட்டுடுச்சு. இதனுடைய பக்க கன்றுகள்லேருந்து நம்ம புதிய செடிகளை உருவாக்கலாம். தொட்டி உடையாமல் இந்த மாதிரி லேசாக தட்டி தொட்டியிலேருந்து இந்த செடி எடுத்துடலாம். வேர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் லைட்டாக தட்டினோம்னா அதில் சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக வேரோடு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம திரும்ப மண்ணில் நடவு செஞ்சோம்னா புது செடிகள் நமக்கு கிடைக்கும். இந்த தொட்டியிலேருந்து நமக்கு நிறைய கன்றுகள் கிடைச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே வேரோடு வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக செடி தளர்த்து வந்துடும். நம்ம செடி வைக்க போகிற தொட்டியில் கால்வாசி மண் நிரப்பிக்கலாம். அது மேலே இந்த வேரை வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மண் சேர்த்துக்கலாம். தொட்டியில் முக்கால் பாகம் வரைக்கும் மண் சேர்த்துட்டு கேப் இல்லாமல் செடியோட மண்ணை நல்லா அழுத்தி விட்டுடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எல்லா செடியுமே நட்டு வச்சிடலாம். நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த மண் கலவை செஞ்சுருக்கோம். மண்கலவை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த செடியை ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் தேவைப்படாது. இதுக்கு அதிக தண்ணியும் தேவைப்படாது. மணல் காய்ந்து இருக்கும்போது தண்ணி ஊற்றணும்னா போதும். வீட்டுக்குள்ளார ஜன்னல் ஓரமாக, வீட்டுக்கு முன்னாடி பால்கனி இந்த மாதிரி கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல கூட இந்த செடி நல்லாவே வளரும். வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்ததுன்னா நம்ம இதை நிலத்தில் கூட வைக்கலாம். நல்ல ஹைட்டாக 6-7 அடி வரைக்கும் வளரக்கூடிய செடி. இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தொட்டியில் இருக்கிற மண் ஃபுல்லாக நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதிகப்படியான தண்ணி தொட்டியில் தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி தொட்டியில் தேங்கி இருந்தது தான் நமக்கு செடி அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சு வளர்ந்த செடி தான் இது. 6 மாதத்துலேயே நமக்கு செடி நல்லா வளர்ந்து வந்துடும். பெரிய மரங்கள் வைக்க இடம் இல்லாதவங்க கூட இந்த செடியை நாம் தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது காற்றில் உள்ள மாசுகளை எடுத்துகிட்டு நமக்கு நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையராக இந்த பிளான்ட் இருக்கும். அலங்கார செடியாக மட்டும் இல்லாமல் நமக்கு தூய்மையான காற்றை தரும் இந்த பிளான்ட்டை நம்ம எல்லோரும் வீட்லேயும் வச்சு வளர்க்கலாம். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன்.